ஒரு நிமிஷம் என்ன தனியா விடுறீங்களா? என் கூட வார்த்த பேசிட்டு அப்புறமா படத்தை பாருங்க. நிச்சயமா இது சினிமா வசனம் இல்ல. நான் இப்போ நடிகன் தான் பேசுறேன். பொதுவா நடிகனோட நடிக்கிற ஒவ்வொரு பொண்ணுகளும் அவனை இணைச்சு வதந்திகள் கிசு கிசு இதெல்லாம் வரது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாக்குறப்ப சிரிப்பு வரும், சில சமயம் எரிச்சல் வரும். ஆனா என்னோட வாழ்க்கையில ஒரு ஜீவனோட ஏற்பட்ட உறவை என்னால மறக்கவே முடியாது. நான் இன்னைக்கு மனிதனா மத்தவங்க மதிக்கிற அளவுக்கு மாற அந்த ஜீவன் தான் காரணம். நான் இப்ப சொல்ல போற சம்பவங்கள்ல பாதி நான் கேள்விப்பட்டது, அதாவது எனக்கு சொல்லப்பட்டது, பாதி நான் அனுபவிச்சது. அந்த பொண்ணுகிட்ட இப்பவும் எப்பவும் நான் சொல்ல துடிக்கிறது, வீட்டுல தமிழ் பேசுமா? சம்சாரம் கன்னடம், கிம்சாரம் தமிழ் பொண்ணு. நீ கட்ட கேட்டுக்கு ரட்டநாயனமா? நமது மேலே அது தமிழ் பேசுது, அதுகிட்டே நான் தமிழ் கத்துக்கிட்டேன். எச்சக்கலை பேமானி, வேலைக்கஞ்சத்து புறம் நாய் மாறி பர்தூனி, இன்ற சூத்திர போறது இல்ல. மனையில ஆறாறு இதாரே கரெக்டாக ஏலி, இது கவர்மெண்ட். என் பேரு நம்பி, வயசு 35, சின்னம்மா வடிவு, வயசு 51, தங்கச்சி ஜானகி, ஜானா வயசு 18. சின்ன வயசுல விரல் சூப்புனா வளர்ந்த அப்புறம் வயிறு வீங்கி வெடிச்சிடும். ரொம்ப கஷ்டப்படுது, சீக்கிரமா கொஞ்சம் பணம் அனுப்பிச்சா நல்லது. எழுதிட்டு அம்மா. பாட்டி, இது ஏதோ திரும்ப திரும்ப 10 தடவை சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது எழுதணுமா? அது படிப்புக்கு நேரம் ஆகல, உனக்கு என்ன கடுதாகி எழுத நேரம் காலம் தெரியல? ஆளுக்கு ஆளு அதை வேலை வாங்கிக்கிட்டே இருங்க.
அவர் அப்படிதான் சொல்லுவார். வேற என்ன எழுதணும் சொல்லுங்க. ஆ மறந்துட்டே, பஞ்சாட்சரம் பணம் கேட்காது, நீ அனுப்பிச்சிடு. நானும் ஆயா, மூணாவது மகன் ஜானா, வயசு 18. தேவுடு ஏமாத்தினா நாளைக்கு கண்ணை குத்தும், கவர்மெண்ட் ஏமாத்தினா இன்னைக்கே குத்தும். ஐயோ ஷாம்பு கண்ணுல ஏறிடுப்பா. கண்ணை கவிச்சிட்டு கண்ணை கதை புஸ்தெல்லாம் படிக்கிறிய, அப்ப எறியல அந்த கண்ணை. ஏஜி மேம் பருவம். தலைவி, தலைவனுக்கு எண்ணெய் தேய்க்கிறப்போ தலைவன் லேசா அவ இடைய பிடிச்சு மர்மமா ஒரு உச்சி கொடுக்க. வீட்டு வேலையை போட்டு வந்தேன் பாரு, தேவைதான். கிணத்தை கட்டிட்டு இச்சு கொடு, வர. நான் என் மவ மாலதி, வயசு 24, கல்யாணம் அடிச்சு என் கூட தான் இருக்கு. கமலா வயசு 20, மூணாவது ஜானா வயசு 18. எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் கவர்மெண்ட் ஏமாத்த பாக்குது. டேஞ்சரஸ் பீப்புள் யூ ஆர். நனக்கு தமிழ் கொத்து சோமப்பாபா. நானு நோட்டீஸ் உடுது, கம்ப்ளைண்ட் உடுது, எல்லா பேப்பர்ஸும் நன்னு ஃபைல்ல இருக்குது. இல்லின்றா நீ முழு எல்லாரையும் தூக்குது. சார் உங்க பேரு கொஞ்சம் சொல்றீங்களா? அப்பாலஜி நோ, மன்னாப்பு லெட்டர் வேணாம். ஐயா மன்னிப்பில்லாம். இதுக்கு இப்போ ரேஷன்ல அரிசி கரிசின் அதிகமா வேணும்னு கேட்டோம். உங்களுக்கு ரெண்டு சஞ்சாரம், பெரிய குடும்பம், பத்தா குறை, லஞ்சம் கேட்டீங்கன்னா அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு பெட்டிஷன் போட போறோம். கும்பல எதுனா வெயிட் இருக்குல்ல? இது 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 பிளாக்மெயில். போய் சொல்லி என் சீட்டை தூக்க பாக்குறேன். தேவடும் நீ சும்மா விடாது. பின்ன மறைச்சிட்டு போனா வேற வழி இல்லை. நோடி சோமப்ரே, அதனாலதான் நோட்டீஸ் உடுது, கம்ப்ளைண்ட் உடுது, உடுது, எல்லாம் இங்க உடுது. ஒரிஜினல் வெள்ளி பூசின வெங்கலம். அங்க யாரு நிக்கிறது? கக்கு சுத்தம் என்ற ஆளு. பொறாண்டால இருங்க. இது என்னப்பா? ஆனங்க வா. நீங்க இந்நாட்டின் புத்திசாலி பாருமா. உங்க கண்ணுக்கு பொம்மையாவும் இவர் கண்ணுக்கு வெண்கலமாவும் தென்பட்டது, இவன் கண்ணுக்கு மட்டும்தான் யானையா தென்பட்டிருக்கு.
இதே மாதிரி காதல் மத்தவங்க கண்ணுக்கு கேலி கூத்தாவும் அசிங்கமாவும் தென்படும் ஒரு தெய்வாம்சம். காதல் காதல் பேசிட்டு இப்படி ஒரு வேலையா இருக்கு பைத்தியம். காண்டாமிருக மாதிரி ஒரு பொண்ணு எங்க இருக்க நீ? உன் முதுக பாத்துக்கிட்டே நான் மூச்சை விட வேண்டியதுதானா? எப்ப திரும்பி என் முகத்தை பாக்க போற? பாக்குற முறையாது. கரும்புள்ளி செம்புள்ளி புத்தி கழுது மேல உருவல விட்டாதான் புத்தி வரும். திருட்டு போயிர முதலாளி. தொடர்ந்து நாலாவது முறையவன் இந்த ஆபீஸ்ல திருடி இருக்கான். டிஸ்மிஸ் ஆர்டர்ல கை வச்சு போடுங்க. கழுத்துல கை வச்சு துரத்துற இவனை. கும்பிடுறா. நான் தான் வேலையை விட்டு போக போறேன். எதுக்கு அனாவசியமா கும்பிடணும்? வேலை போடுறீங்கிற கதை கொஞ்சம் கூட இல்ல. முதலாளி கால விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிச்சு விட்டுருவாரு. மன்னிச்சு விட்டா திருடத விட்டுவேனா? ஏய் பொழுது போடுறாங்க. நான் திருடுறேன். என்னைக்கு காதலிச்சு பணக்கார விட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணும்? அன்னைக்கே தொடங்கிருச்சு பத்தா குறை. நீ டிஸ்மிஸ்ல ஆற தவால் அனுப்பு. வர்றேன். நில்லுங்க. காதலிச்சிங்களா? பணக்கார பொண்ணையா? வீட்டை விட்டு ஓடுனீங்களா? தியாகி. செக்ரட்டரி ஆர்டர் டைப் பண்ணுங்க. ரெடியா இருக்குங்க. இது இல்ல ப்ரமோஷன் ஆர்டர். பஞ்சப்படி கொடுக்கறீங்கல்ல, அதோட சேர்த்து காதலிச்சு கஷ்டப்படின்னு ஒரு 300 ரூபாய் போட்டு கொடுங்க. போங்க போங்க. சரியான லூசா இருக்கயா. மகாராணி பிரபலாமா? பொறு மந்திரியாரு. அம்மா காலேஜுக்கு நேரமாச்சு சோறு போடு. ஆமாண்டி, நீ ஊர் பிரச்சனை எல்லாம் பட்டு வர பண்ணிட்டு மெல்ல வந்து என்ன விளக்கு பொழப்புக்காக ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல பம்ப விளக்கி வாங்கிக்கிட்டு பதவி உயர்வு தரல ஆத்திரம். உங்களை விட அதிகமா இந்த மேஜர் நாற்காலி சர்வீஸ் போட்டிருக்கே, அதுக்கு என்ன கொடுத்திருக்கோம்? அந்த மனுஷனுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? காதலிச்சு கட்டுப்படி ஆகாம களவாடி இருக்கான். அத புரிஞ்சுக்க கூட முடியலன்னா நான் என்ன முதலாளி? 8 மணி நேரம் நாற்காலிய சூடாக்குற ஆம்பளைங்க எனக்கு வேணாம். மும்தாஸ், மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் காதலிக்கணும். தாய்மார்களே உங்களுக்கும் தான். நாளைக்கு உங்களுக்கு ஒரு காதல் பிரச்சனைனா எங்கிட்ட வாங்க. சம்பள உயர்வு தரேன், சலுகை தரேன். வயசு மனசுக்கு தான், உடம்புக்கு இல்ல. அனாவசியமா ஆபீஸ்ல நேரத்தை வீணடிக்காம காதலிக்கிற வழிய பாருங்க. போங்க. அனுபவம் வருவது அவசியமே.
என்றி இது அடல் சொல்லி படம் தானே? ஆமாயா, போஸ்டர்ல போட்ட சீன்லாம் வரும்ல, ஏமாத்த மாட்டாங்களே? வரும்யா. இல்ல, போன வாரம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், அதுல ஒரு பொம்பளை குளிச்சு விட்டு நிர்வாணமா குளத்துல இருந்து எழுந்து வரா, கரெக்டா ஒரு டைம் குறுக்க வந்து மறைச்சிருச்சு. அடுத்த ஷோவாத அந்த ட்ரெயின் லேட்டா வராதான்னு நானு ஷோ பார்த்தேன். அந்த ஊர்ல ட்ரெயின் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டு வரையா? காலேஜ்ல இருந்து நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது கமலா, பொதி மாதிரி புஸ்தகத்தை எல்லாம் சம்பந்தி கொடுக்கல குண்டா. நீ உள்ள போங்க செல்பான், நான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். கமலா, தியானா, படம் ஆரம்பிச்சாச்சு வாங்க. இது வந்துட்டேன். என்னங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? படம் ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் ஆகுது. செக்ரட்டரி நீங்க போங்க, என் கனவு கண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். இப்பதான் கனவு அடி வாங்கினானுங்க. இந்த பேட்டியில இவர்தான் பெரிய பிஸ்தா, அவர் மேல ஐஸ்கிரீம் போட்டியா? ஐயா அதுதாங்க பிஸ்தா ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். ஐயோ பாவம், முகமெல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. இல்லீங்க, நான் தொடச்சிட்டே போறேங்க, ஒரு நிமிஷம் மன்னிக்கணுங்க பிஸ்தா. மேடம் உங்களை பார்க்கணும் தாங்க வந்தேன், ரூம் மாறி வந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. மன்னிக்கணம்மா, இது என் கனவு கண்ணிக்கு நான் வாங்கின ஐஸ்கிரீம். என்ன மாதிரி தொப்பி போட்டிருக்கீங்களா நீங்க? மன்னிக்கணுங்க, ஐஸ்கிரீம் தர தலைவரும் தான் கம்பெனியில விட வழக்கத்தில் இருக்கு, அதை விட்டுட்டு என்ன எப்படி அசிங்கம் பண்ணிட்டு? அவ்வளவு சொல்லுவா மாட்டிப்பான ஆனந்த், என் கனவு கண்ணியோட பேரு விலாசம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். காலேஜ் நோட் புக் பேர் என்ன? கருப்பையா? கமலம். அண்ணன் மட்டும் இல்ல, தவடையில ரெண்டு அரை விட்டுருப்பேன். அல்ப அல்ப அல்ப, அது உன காதலிக்குதே என்னவோ? காதலிக்கிறதுக்கு ஒரு முகரை வேணா? முகரை இருக்குடி, ஆம்பளைக்கு ஒரு மீசை, பொம்பளைக்கு ஒரு ஷேப் இருந்தா போதும், உடம்பு ஸ்கேல் மாதிரி இல்லாம இருந்தா சரி. நீ அலையற கேத்த, இன்னும் ரெண்டு வருஷம் போனா நீ இப்படிதான் அலைய போற. அவன் கோட்டும் அவன் தொப்பியும் மன்மதனுக்கு மச்சான் நினைப்பு, செருப்படி வாங்க போறான் பாரு என்கிட்ட. அவன் கமலம், போதி மரத்தடியில தான் புத்தருக்கு ஞானம் வந்தது. இந்த புளிய மரத்தடியில நிக்கிற என்னை பார்த்து காதல் வராதான்னு உன் காலேஜ் வழிய காத்துக்கிட்டு இருக்கேன் நான். என்ன காலேஜ் பெண்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு ஒரு வேலையா வந்தேன், வேலை முடிஞ்சு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அவளை சொல்லுவா மாட்டிப்பான ஆனந்த், வேலை முடிஞ்சதில்ல ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஒரு கையெழுத்து போட்டு போங்க. இப்பதான் இந்த வீட்டை ரைடு பண்ணி ஜீப்ல ஏத்தான். சத்தியமா நான் இந்த வீட்டுக்கு வரல சார், காலேஜ் பொண்ணுகளை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கழுத்து போட்டு போங்க. நாளைக்கு வரேனே. போடா போடாங்கிறேன். ஐயோ தள்ளாதீங்க சார், போடா. திறந்த ஜீப்பா? ஏன் சார், நான் என்ன ஓட்டு கேட்கவா போறேன்? நமஸ்காரம்மா, வீட்டுல குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்காங்களா? சீக்கிரமா போங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்குது. வரும்போது நிதானமா வருவீங்க, போகும்போது மட்டும் அசிங்கம் வந்துடும்ல. பார்த்தா பெரிய மனுஷன் விட்டு பையன் மாதிரி இருக்க, ஏன்டா அப்படி அலையறீங்க? ஐ ஜீப்ல உங்கள்டி எனக்கு வேண்டியவங்க எல்லாம் பார்த்தாச்சு, உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது பார்க்கணுமா சார்? இந்த பக்கம் பவர் பிரச்சனை இல்லாட்டி இங்கேயே ஃபேக்டரி போடலாம், கீழே வீடுங்கள்லாம் இருக்குங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு எடுத்தா பெட்டர். சிம்னி 60 அடிக்கு ஒஸ்தி கட்டிட்டா புகை ப்ராப்ளமே வராதியா? இந்த பக்கம் எத்தனை வீடுங்க இருக்கு? பிள்ளைய அனுப்பிச்சிருக்கு தாங்க நான் இங்க வந்தேன். பெண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் தகவல் அனுப்பிச்சதுல இருந்து அந்த பிள்ளை காயில விழுந்துருச்சு, பொண்டாட்டி பேர சொல்லி ஜன்னில இப்ப நாத்துது. நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா என்ன பயமுறுத்துறீங்களா? நடக்கட்டுமே அசம்பாவிதம்,
விவாகரத்து பிரச்சனை இல்லாம போய்டும். நான் தான் அந்த கல்யாணத்தை மறந்துட்டேனே. என் மகளை நான் சாகர வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன். நீங்க பாட்டுக்கு வைரத்தோட போடு காசு மேல போடு என் பொண்ணை திருப்பி அனுப்புவீங்க. நான் அப்பப்பா வந்து உங்க காலில் விடணும் இல்ல. ஏய் ஆட்டோ தகவன் பா ஜல்தி. நீங்க போகலாம் சாமி. அக்கா அழுதுகிட்டே காலத்தை ஓட்ட வேண்டியதானா? பொண்ணா பிறந்துருச்சே வேற வழி. அது அந்த காலங்க அக்கா. கண்ணை தொடச்சிட்டு துணிமணி எடுத்து வச்சுட்டு பெரியவங்களை கொண்டுட்டு கிளம்பு. ஜனா நீ குழந்தை பெரியதனம் எல்லாம் பண்ணாத. பெரியவங்க எல்லாம் குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறப்போ ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க பெரியதனம் பண்ணி பாக்குறமே. அக்கா நீ கிளம்பு. விட்ட நாள் முழுக்க எப்படி அனுப்பியே? போஸ்ட் கொடுத்தது போதும் போ. அக்காவை தயார் பண்ண போடி. உங்க பொண்ணு நல்ல மேல நான் இருந்தா ஒண்ணு முடிச்சு போட்டவன் பின்னால பிடிவாதமா இருந்திருப்பேன் இல்ல மூச்சு விட்டுருப்பேன். உங்க பொண்ணு கோழை அதுதான் பந்தாடுறீங்க. கல்யாணமே வேண்டாங்க. ஒரு பொண்ணு மனசால ஒருத்தனை நினைச்சிட்டா சாவ தவிர வேற எதுவும் அவங்களை பிரிக்க கூடாது. சாவிலே ஒன்னா சேர்ந்தவதான் சருக்கர் ஆயிடுறா. நாளைக்கே அவனுங்க நகை போறானு விரட்டி அடிச்சா சுடுகாட்டுல இறந்துறணும். சங்கிலியால் அடிப்போம். அக்கா இது என் பாட்டி எனக்கு போட்டது. அதனால எங்க வீட்டுல யாரு இதை ஏன் கொடுத்தேன்னு கேட்க முடியாது. உன் புருஷனுக்கு வைக்க இருந்தா அவரை பெத்தவங்க வாயை மூடட்டும். உங்க அப்பாவுக்கு வைக்க இருந்தா உனக்கு இன்னொன்னு பண்ணி போடட்டும். இல்ல தங்க சங்கிலியே கேட்காத மாப்பிள்ளைய நான் தேடிக்கிறேன். இது உங்ககிட்ட இருக்கட்டும். இன்னைக்கு போலீஸ் கீழே சென்ற பிரச்சனை வராது. சில்பான்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். லைன் கிளியர் ஆன உடனே சிக்னல் வரும். ஓ காலம் இல்லை நேரம் இல்லை கற்றுக்கொள்ள பள்ளி இல்லை. திரும்பி பார்க்காம வா. பொறுக்கி செருப்பு பிஞ்சிடு ஜாக்கிரத. தனியா நிக்குதே அந்த பொண்ணுதான் கவனிச்சுக்கிட்டேன். கவலையே படாதீங்க. ஒரே அமுக்கு அமுக்கி தூக்கிட்டு போயிடணும். கர்ச்சீப் ரெடியா? அப்புறம் என்ன வேற ஏதாவது வாங்க வேண்டியிருக்கா? ஆட தூக்கிட்டியா? ஓடியாந்துரு. இது என்ன செய்ய? போட்டு வா, கீழே போட்டு வா, கீழே போட்டு வா, கீழே போட்டு வா. கீழே மட்டும் அடிபடுங்க, கீழே மட்டும் அடிபடுங்க. கொஞ்சம் தூரம் தாமா. பேசாத நீ பேசாத. கீழே போட்டு வா, கீழே போட்டு வா. எத்தனை தடவை சொன்னேன்? கஷ்டப்பட்டு கடைஞ்சிட்டு பாயிலே விட்டு வந்தா நல்லா இருக்குங்களா? கரத்துல இல்லையா தருமம்? நாளை தூக்கிட்டு வந்துட்டு எடப்பாடிட்டு போலாங்க. சத்தியமா உங்களை கடத்தி தூக்கிட்டு வரணும்னு எங்க கிட்ட திட்டமே இல்லீங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை. புரியலீங்க? புரியும்படியுமா வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை. துணி எடுங்க, துணி எடுங்க. என்ன செக்ரட்டரி இவ்வளவு பெருசா அடைச்சிட்டீங்க? உங்க தோழி எப்போ என்னை பத்தி தப்பாவே நினைச்சிருக்குமா? அவங்க கிட்ட பேச வரும்போதெல்லாம் தடங்கள் மேல தடங்களா வருது. அதனால்தான் எப்படி இன்னைக்கு காட்டியே தீரணும்னு கடிதா செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன பத்தி இதுல விவரமா நான் எழுதியிருக்கேன். ஏன் இதெல்லாம் நான் செய்யணும்? கமலத்தை நான் காதலிக்கிறேன். முதல் முதலா கமலத்தை நான் பார்த்த போதும் நோட்புக்ல கமலம்னு குண்டு குண்டா எழுதியிருந்த பேரை படிச்ச போதும் நான் கவிஞன் ஆயிட்டேன். என் மனச பேனாவால் இதுல கிழிச்சு கொட்டி இருக்கேன். நீங்க அவங்கள விட புத்திசாலி. முன்கோபி இல்ல. அதான் இல்ல இல்ல. உங்க தோழியை விட உங்களை நான் மதிக்கிறேன். நீங்க என் மேல இருக்கிற வீண் பழிய துடைக்கணும். என் வாழ்க்கையில விளக்கண்ண போடணும். சரி விளக்கேத்தி வைக்கணும். செய்வீங்களா? துணி எடுப்பா. அவரை மாதிரி வசதி உள்ளவங்க நம்மள மாதிரி பொண்ணுங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க தெரியுமா? நடதான் கொஞ்சம் வலிப்பு வந்த மாதிரி இருக்கே தவிர ஆள் கட்டிக்கிற. என்ன நீ சும்மா அவனை பத்தியே கேரில் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நாளைக்கே அவங்ககிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிடுவ போல் இருக்க. அதுதான் ஜானா, எப்படி சொல்றதுனே தெரியல. ஓஹோ
வராது வராது அழட்டிக்க. மண்டோதரி குண்டோதரி ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்திருக்கீங்களா? ஒரு பொண்ணு தனியா பார்க்ல உட்கார்ந்திருந்தா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. இன்னும் கல்யாணம் கூட ஆகலையா? வா, கன்னடத்தை கண்ணுகையா என் கண்ணுல நீங்க படுறீங்க. கமலம், உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தெரியுமா? இதுக்கு பாதி காரணம் ஜானாதான். ஜானா, நீங்க அதை சொல்லவே வேண்டாம், எனக்கு தெரியாதா? கமலம், எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. காதலுக்காக எந்த தண்டன் எந்த தண்டன் எந்த எந்த தண்டன் சாரி அடைய தயார்னு சொல்ல வந்த. அது போதும், அப்ப நாளைக்கு வீட்டுக்கு வந்து பேசுறீங்களா? நாளைக்கு வர முடியாது, கொஞ்சம் வேலை இருக்குது, இப்பவே வரேனே. காதலர்கள் தனியா இருக்கிறப்ப தொந்தரவு இருக்க கூடாது. ரெண்டு சினிமா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சு, இருக்கிற வரைக்கும் இஷ்டம் போல சுத்தலாம். ஐயோ கூசுது, கொஞ்சம் இருங்க, என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுறேன். கமல், அப்ப நான் வரேன். ஹேவ் எ நைஸ் டைம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ஓகே. வெயிலுக்கு மஞ்ச காமால வந்த இந்த மாலை நேரத்தில் கமல் எங்க போகுது? வரேன் கமல், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ ஜானா. ஜானாவா? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்க்க ஜானா எது வேணா செய்வ தெரியுமா? கேங்க, நான் காதலிக்கிற பொண்ணு என்னை விட்டு விலகி விலகி போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு எப்ப எனக்கு கிடைக்கும்னு? கிளி எலி எதையாவது கூப்பிட்டு கேளு. கணேசா, அவருடைய யோகாதிபலன் அமைப்பு நல்லது கெட்டது இந்த நேரம் நடக்க வேண்டிய பலாபலம், அவன் நினைக்க வேண்டிய காரியம், வெற்றியா தோல்வியா அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்கண்ணே. கூண்ட திறந்து விடியா கணேசா? கணேசா என்னையா, கிளி பறந்துருச்சு. இதுவரை பொண்ணு கல்யாணத்தை பத்தி நாங்க நினைச்சு கூட பாக்கலங்க. அது வேற மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எங்களுக்கும் வசதிக்கு தகுந்த மாதிரி செய்ய கொல்ல. நானே தானே என் பையனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கிறேன். அப்புறம் வசதிகளை பத்தி என்ன கவலை? கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்க பொண்ணு ஆசைப்பட்டா எங்களால படிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்லுங்களா? அவளுக்கே தெரியாம நீங்களே அவளை தேடி பிடிச்சு பொறுக்கிருக்கீங்க. அதுல ஒரே பிரச்சனை, மூத்தது கல்யாண வயசுல இருக்கிறப்போ சின்னதுக்கு பண்ணா ஊர்ல ஏதாவது பேசுவாங்களோன்னு தான் அம்மாவுக்கு ஒரே கவலை. அதுக்கு ஒரு நல்ல பையனா பிடிச்சிடுறேன். ஆம்பளை கட்டிட்டா சந்ததி எப்படி வளரும்? அவரை ஏதாவது கேட்கணுமா? இப்ப என்னமா கல்யாணத்துக்கு அவசரம்? இத வழக்கமா எல்லா பொண்ணுங்களும் சொல்றதுதான். என்னமா சொல்லுது ஜானா? உடனே கல்யாணத்தை வச்சுக்கங்க. பெரிய கோடி சொன்னம் இல்ல, பொண்ணுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? ஏய் ஜானா, அது உன்னதா காதலிக்குது. எது? அத உண்மை தெரிஞ்ச உடனே ஒரே அழுக. மலையில இருந்து குதிக்க போறேன்னு ஒரே கலாட்டாடி. ஒரு நிமிஷம் இரு வரேன்னு ஒரு துவிங்க வாங்கி கையில குடிச்சிட்டு ஓடி வந்தேன். அடியம்மா, முதல்ல சரின்னு சொல்லு. பாவண்டி அது, பிளீஸ் பிளீஸ். வரும்போது பார்த்தல ஒரு கும்பல். இன்னைக்கு வீட்டுல ஒரு வாரம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. கங்கராச்சுலேஷன்ஸ். ஐயோ, அது செத்துடுமே. ஹே பாவம், ப்ளீஸ். மலை உச்சில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன், நீ இல்லையா சொன்னா கீழே குச்சிருப்பா. இத பாரு, என்னால அம்மா கிட்ட போய் காதலுக்கு இதெல்லாம் பேச முடியாது. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, அசிங்கமாயிடும். இது யார் பின்ன? இவன் என் மவன். நேத்து வந்தது அவன் என் பிஏ, எப்பவும் கூட வருவான். ஐயோ, நல்ல அழகா இருந்தாருங்களே அவரு. சரி, நான் போய் அவரையும் அனுப்புறேன். செத்தா சொத்து உங்க பேர்ல தானே? உங்களதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என் மவனை என்னையும் ஒன்னா சேர்த்து வச்சு பாக்குறது அதிசயம். அவன் பேர்ல தனியா கம்பெனி ஒண்ணு ஏஜி வச்சுட்டா வருஷத்துக்கு என்ன தேருங்க? சுமாரா 2-3 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும். சாரி, பால் தான். பாருங்களேன், பச்சை பிள்ளைய வளர்த்துட்டேன். அவனுக்கு எல்லாமே அவங்க அம்மாதான். பணத்தை வாரி விடுற கை மவனுக்கு. ஒரு மூக்கு நாங்க இருப்போற பொண்ண தேடிட்டு இருந்தேன்.
பக்கத்துல நின்னு பாக்கும்போது பையன் அழகாவே இருக்காருங்க. நல்லா மூக்கு முடியுமா? முடிதான் கொஞ்சம் பெருசு. இனிமே ஒண்ணு பண்ண முடியாது. பிறக்கும் போது மொழி சிறுசா தான் இருந்துச்சு, வளரும் போது எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படுவான். முழிச்சு முழிச்சே மொழி பெருசா போச்சு. இப்படி சொல்லம்மா, எதிர்பார்த்த திருநாள் பொதுமோகம் அதில் லோகம் மறந்தாச்சும் சொகத்தை தொட்டு விடுதன் பக்கம் வர துணிமணி வாங்கணும் கூட வாம்பா, போவ தூக்க முடியல கொஞ்சம் புடியனு சமயம் கையில குடுப்பா, உன்னால ஓட முடியாது, விளையாட்ட வரலால தொடுவான், ஷாக் அடிக்கும், அவ்வளவுதான், அவ்வளவு உன்னால ஓடுவே. நீ சரியான பட்டி ப்ளீஸ் என்ன தடுங்க, பட்டி வாங்குவேன். மாப்பிள எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பார் போம்மா? கல்யாணத்துக்கு முன்னால சேர்ந்து வெளியில போறதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா, அதாவது இந்த காலத்துல முதலிரவு முடிச்சிட்டு சாவாசமா தாலியை கட்டிட்டுங்க, இது என்னடா? அம்மா போட்டுமா? போயேண்டி, போக வேண்டாம்னு சொல்லுவியோன்னு பார்த்தேன், எல்லாம் கிண்டல் பண்ணுதுமா. அதான் யாரு இல்லையே, போயே போட்டுமா? போயே. முதல் முதலா உன்னை சந்திச்ச இடம் இது. நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கத்தான் தியேட்டர்ல அத்தனை டிக்கெட்டையும் வாங்கி உன்ன கூட்டு வந்தேன். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் நினைக்கிறேன் நீ என்ன காதலிக்கல, நான் தான் கட்டாயப்படுத்த உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன். சச்சா, பரீட்சையில 10 மார்க் குறைஞ்சாலே நான் அழுதுடுவேன். ஒருவேளை காதலிச்சுட்டு முடியாம பிரிய வேண்டியிருந்தா? ஐயோ, தோல்வி என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. இனிமேலாவது காதலிக்கலாம் இல்ல? அப்புறம் என்கிட்ட இன்னொரு கெட்ட பழக்கம், நீங்க சாதாரண இன்னொரு பொண்ணு கூட பேசினா கூட என்னால தாங்கிக்க முடியாது. கவலைப்படாத, எங்க அம்மாவையே அடிச்சு துரத்திடுறேன். நீங்க ஏதோ ஒன்று நெஞ்சில் நீங்க
சூடாகும் வேலை ரெண்டுடம் ஒன்றாகும் நாளை கண்ணை விட்டு இமை தூங்காது நீராதோ இவளின் மடியில் ஒரு மேகம் தீராதோ விடியும் வரையில் ஒரு தாகம் தூது போறது பிரிச்சு வைக்கிறது ஓடி போறது செத்து போறது சமாதி கட்டுறது இதெல்லாம் காதல் ராஜ்யத்தின் வரவேற்பு தோரணங்கள் நான் கேட்டிருக்கவே கூடாது ஜானா காதல்ங்கிற மூணு எழுத்து இருக்கே நீங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுடுங்க அந்த மூணு எழுத்துல தான் மனுஷனுடைய உசுரை அப்புறம் நாளையில இருந்து நான் வரவே மாட்டேன் என்ன முரட்டுத்தனமா வண்டியை ஓட்டுறீங்க அடியடி பட்டுச்சாமா இல்ல காதல் காதல்னு போர் எடுக்கிறீங்களே அந்த அடி விட கம்மிதான் இனிமே காதலுக்கு எதிர்ந்து பேசுங்க நான் பேசவும் மாட்டேன் உங்க முகத்துல முழிக்கவும் மாட்டேன் இப்படி அல்பாயசுல போவானே யார் எதிர்பார்த்தாங்க என் பொண்ணுக்கு ஓஹோன்னு வாழ்க்கை அமைய போதுன்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன் எவ்வளவு நேரம் இப்படி பேசாம மும்முன்னு உட்காந்துருப்பேன் மனசுல எதையும் வச்சுக்காத வாய் விட்டு அழுதுடு இந்த காஃபி எடுத்துக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆக்சிடென்ட் பார்த்து அந்த பொண்ணு சாக்காயிச்சு ஊசி போட்டாலும் நல்லா ஆகாது ரொம்ப டிஃபிகல்ட் கேஸ் அப்படியா பெட்டர் நீங்க உடனே டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிப்பாங்க This is a very peculiar case. இதை நானும் டீடைல் ஆகி ஸ்டடி மாடுவேக்கு.
Unfortunately, I'm leaving India tomorrow morning. My friend Dr. Ranganathan Madras alli idare. I suggest you go to Madras and see him. நினைச்சீங்க ஏற்படுற அமினிஷியா நமக்கு காமன். இந்த கேஸ்ல ஆல் ஹர் எமோஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரோசன். கண்ணை பாருங்க, ஒரே இடத்துல உறைஞ்சிருக்கு. இந்த உடம்புல உசுறு ஓடுதே தவிர மோர் ஆர் லெஸ் டெட் பாடி மாதிரி தான். இன்னொரு கோர்ஸ் மெத்தட் ட்ரை பண்ணீங்களா? அதை தாங்குற நிலைமையில பேஷண்ட் ஹெல்த் கண்டிஷன் இல்லை. ஷீ இஸ் வெரி வீக். I see a hopeless case. Now I see a hopeful face. பிரகாஷ் உங்களுக்கு யாராவது தெரியுமா? தெரியாதுங்களே. உங்களோட முக்கியமா உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த முகம்தான் அவ உறைஞ்சு போன உணர்ச்சிகளை லேசா அசைய வச்சிருக்கு. நாங்க நிச்சயம் பண்ண மாப்பிள்ள மாதிரியே இருக்காரு இவரு. இவர் ஒரு பிலிம் ஆக்டர். உங்க பொண்ணு தன் பழைய உணர்வுகளை திரும்ப பெற இந்த பிரகாஷ் அவ முன்னால நிக்கணும். மேடையில் நானே இந்நாட்டு ராஜா, போடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. மேடையில் நானே இந்நாட்டு ராஜா, போடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. வருவார் புகழ்வார் சில காலங்களே, சிரிப்பார் மறப்பார் அது நேரங்களே. கலை உலகம் தரும் புகழ் இதுதான். மேடையில் நானே இந்நாட்டு ராஜா, ஓடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. Thank you.
நகை என் சொந்தங்கள் நரை தரும் தீரை என் தோற்றங்கள் நாளும் மாறும் பாசங்கள் தினம் ஒரு வகை என் சொந்தங்கள் நரை தரும் தீரை என் தோற்றங்கள் நாளும் மாறும் பாசங்கள் தெருவிலும் சுவரிலும் நிதம் நிதம் புது வகை விளம்பரம் வரும் வரும் ஒரு சில வாரம் நிலை மாறும் பாரசிகனே கலை உலகம் தரும் புகழ் இதுதான் மேடையில் நானே இந்நாட்டு ராஜா ஓடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே பரிசுகள் தரும் உன் எண்ணங்கள் அது தரும் சுகம் என் ஏக்கங்கள் அழைத்தால் வருவேன் மேடையில் பரிசுகள் தரும் உன் எண்ணங்கள் அது தரும் சுகம் என் ஏக்கங்கள் அழைத்தால் வருவேன் மேடையில் தொடுவதும் இழுப்பதும் இதம் இதம் ரசிப்பதில் இது ஒரு விதம் விதம் நீயே எங்கள் வழிகாட்டி வாரசிகனே கலை உலகம் தரும் புகழ் இதுதான் மேடையில் நானே இந்நாட்டு ராஜா ஓடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே வருவார் புகழ்வார் சில காலங்களே சிரிப்பார் மறப்பார் அது நேரங்களே கலை உலகம் தரும் புகழ் இதுதான் மேடையில் நானே இந்நாட்டு ராஜா ஓடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே லா 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 ஏழு மணி ஷூட்டிங்க்கு காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்றானுங்க பாவீங்க மணி வண்டி ரெடியா ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் பிச்சு புடுங்கிட்டு இருக்காங்க கிட்டக்க போனா வள்ளுன்னு உள்வார் சார் ஹீரோயின் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க சார் உடனே வந்தா நல்லா இருக்கும் நான் சீட் அடிச்சிருக்க நான் சட்டியோட வந்தா அம்மா என்டிஆர் படத்துக்கு ஹைதராபாத் போகணுமா போட்டோம் போயிட்டு வந்த பிறகு வேற ஹீரோ போட்டுங்க இந்த ஆள் அட்வான்ஸ் மூஞ்சியில விட்டுறீங்க நான் நடிக்கிறதுல வேற ஆள் போட்டுங்க சார் 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 இதான் சார் இவன் தொந்தரவா போச்சு பாவி எதுக்கும் அடங்க மாட்டேன்றான் பறக்காத இவர் ஒரு பால்காரர் படம் எடுக்கணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்புறம் விரட்டி கூட வைக்க முடியாது சொல்லிட்டேன் சின்ன வயசுல இருந்து சினிமா பைத்தியமுங்க உனக்கு பைத்தியம் எனக்கே எலுமிச்சம்பழம் கொடுக்குற வணக்கங்க நாங்க மைசூர் பக்கம் எங்க சின்னம்மா உங்களை பார்க்க என்ன எழுதி கொடுத்துட்டு போறாரு நாம கையெழுத்து வாங்க வந்திருக்கோம் நினைச்சிட்டாரு போல இருக்கு நீங்க ப்ரொடியூசர் ரொம்ப ட்ரபிள் கொடுத்தீங்களா பாதி ஷூட்டிங் நடிக்க முடியாது வந்துருக்கலாமே உனக்கு என்ன சார் அதை பத்தி என்ன ஹீரோவை மதிக்க வேணாம் மனுஷனா நினைக்க வேணாம் ஹீரோயின பார்த்தா பல்ல அழிச்சுட்டு போயிடறாங்க நீ தான் சார் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க பேர் கட்டணும் பேர் கட்ட வேற பேர் வச்சுக்கிறேன் போட்டோ எடுத்த பல்ல உடைச்சிருவேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பிரகாஷ் எல்லாரும் வீட்டு குழந்தை மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க அவசியமா அவங்க என்ன பத்தி பேசுறது பரவாயில்ல நீங்க பேசுறது நல்லா இல்ல நான் என்ன மனுஷன் இல்ல ஓகே ஃபைன் எதுக்காக இப்படி பேசுங்க நான் கவலை இல்ல சும்மாடா நடிக்க வந்தா இப்படிதான் பேசுவாங்க செருப்பு கடிச்சா பதிலுக்கு கடிப்பாங்க நான் கடிப்பேன்
தேங்க் யூ சார். பாத்து பாத்து முள்ளு முள்ளு. ஏய் சாப்பிட டிஃபன் எதுனா இருக்கா? காலையில் நீங்க டிஃபன் சாப்பிடலன்னு சொல்லுவோம், அல்லாதத்துக்கு வெளியே போட்டாங்க சார். பக்கத்துல டீ கடை இருக்கா? டவுன் 10 மைல் தொலைவு இருக்குது. டவுன் 10 மைல் தள்ளி இருக்கங்களா, போய் வாங்கிட்டு வரட்டுங்களா? வேணாம், தண்ணி இருக்குதா? அவருக்கு? ஆமா சார். அறிவு இருக்குதா உனக்கு? கண்ட தண்ணி எல்லாம் குடிச்சா அவர் உடம்புக்கு ஆகாது, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? போய் போய் ஜூஸ் வாங்கிட்டு வா. டவுன் 10 மைல் தள்ளி இருக்கு சார். இருந்தா என்னைய போய் வாங்கிட்டு வா. போக வர ஒரு மணி நேரம் ஆகும் சார். எப்படி சார்? 4 மணி நேரம் ஆகட்டுமே, அது வரைக்கும் என்ன வெட்டி புரிக்கிறீங்க. போய போ. தேங்க்ஸ். தனியா ஒரு நிமிஷம் கூட உங்ககிட்ட பேச சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனாலதான் 50 மைல் துரத்திக்கிட்டு வந்தோம். டாக்டர் ரங்கநாதன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துருக்க. உங்க பொண்ணை குணப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஊர்லயே பெஸ்ட் டாக்டரா நான் அனுப்பி வைக்கிறேன். ஜனிச்சவனும் நிறைய ஒரு ஹிருதயம் உண்டு. ஈ டயலாக் அடுத்த ஷாட்ல. ரெடி டேக். ஒரே ஒரு முறை டாக்டர் சொன்னதுக்காக ஆஸ்பத்திரி வந்துட்டு போங்களேன். சொல்றது எங்கிட்ட என் தொழில கவனிக்கவே நீங்க 24 மணி பத்தல. சத்தவ மாதிரி நான் இருக்கேன், நான் வந்ததா குணமாகும் டாக்டர் சொல்றது சினிமா கதை சினிமா கதை. என்னால எங்கேயும் வர முடியாது. And don't waste my time. இன்னொரு தடவை என்ன தோத்திட்டு ஸ்டுடியோ ஸ்டுடியோ வந்து குறுக்கப்பட்டு கார மேல எடுத்துருவேன். டேம் இட். உலகத்து கண்ணுக்கு அவன் முரடராகவும் அடங்கப்படாரும் தெரியும். நான் ஏன் குலைக்குது? தன்னை யாரோ அடிக்க வர்றாங்கிற பயத்துல பாம்பியை சீருதே நடக்கிறவன் மிதிச்சிருவானோன்னு மிரண்டுதான். வாழ்க்கையில 3 வயசுலயே அடிபட்டு மிதிபட்டவன் பிறக்கிறப்பவே அம்மா முழங்கிடுச்சேன்னு அப்பந்தாருந்துக்கு புள்ள மேல எப்பவுமே ஒரு வெறுப்பு. எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா இவங்க எல்லாம் எனக்கு சோறு கூட போட மாட்டாங்கப்பா. நான் உங்க கூட வரேன்ப்பா. அப்பா தூக்கிட்டு போங்க சரியா. அஞ்சு வயசு குழந்தைய அனாதியா விட்டுட்டு வியாபாரம் பண்ண வெளிநாடு போயிடுவாரு. சும்மா சும்மா தொந்தரவு பண்ண சூடு போட்டுருவேன். சூடு போடு பரவாயில்ல, சோறு போடு, பசிக்குது. பிறந்தப்பட இருந்து உனக்கு பசிதானே? பிறந்தல பசிக்கும் வலிக்கும். அப்பா அம்மாவை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லைன்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சிடு. ஆயா இங்க பத்தி அவன் குழந்த சொல்ற நேரத்துல தட்டுல சோறு போடுறியா இல்ல அவன் குழந்தைய மாடியில தூக்கி போடுவா? பயமும் பயமுறுத்தலும் தான் அவனுக்கு அப்பா அம்மாவா துணை இருந்தது. வயசுல பெரியவங்க அவனை ஏமாத்துனதுனாலயோ இன்னமும் வயசுக்கோ படிப்புக்கோ மரியாதை கொடுக்க தெரியாமலேயே வளர்ந்துட்டான். சொக்காய பிடிக்கிறதும் காட்டு கூச்சல் போடுறதும் அப்படியே தான் வளர்ந்தது. அப்பா எங்கேயோ அயல்நாட்டுல செத்து மத்தவங்களும் சொத்தை பிரிச்சுக்கிட்டு இவனை துரத்தின போது சமுதாயத்து மேலேயே அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. பரவாயில்ல கொடுங்க. இப்ப மட்டும் என்ன தொழில்ல தினம் தினம் அவனை சுத்தி எப்பவும் பொய் சொல்றவங்க ஏமாத்துறவங்க தான். வேலை முடிஞ்சு 2 மணிக்கு தான் விடுறானுங்க. சோர்ந்து போய் வர்றவனுக்கு சோறு போட கூட ஆள் கிடையாது. பை நிறைய பச்சை நோட்டு இருக்குது. பசி தீக்குமா சொல்லுங்க. என்ன மறந்து இப்படி போலாமா நீ? பஞ்சாட்சரம் என்ன மறந்து இப்படி போலாமா நீ? பஞ்சாட்சரம் என்ன மறந்து இப்படி போலாமா நீ? பஞ்சாட்சரம் என்ன மறந்து இப்படி போலாமா நீ? நிலத்தில இருந்து வந்திருக்கோம், ஒரு பேட்டி வேணும். சார்
வணக்கம் சார். அண்ணா உங்களுக்கு செக்ரட்டரிக்கும் ஹவுரா மெயில டிக்கெட் போட்டிருக்கு. 6 மணிக்கு விஜயவாடா இறங்கி அங்க இருந்து கார்ல போனா கொச்சி 9 மணிக்கு போயிரலாம். நடிகர் பிரகாஷ் நமது கல்லூரிக்கு வருகை தருவது இதுதான் முதல் தடவை. அண்ணா லொகேஷன்ல உங்களுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். டிக்கெட் எடுத்து முடி போட்டறானே அண்ணா. காது குடுக்கறீங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு கச்சேரி டிகிரி வாங்கி இருக்குது. அசந்து தூங்குது, வேற எதுவும் இல்ல. தூங்கட்டும் தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். போறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வேண்டாத தெய்வமே இல்ல. நல்லபடியா நினைவு திரும்பி வருவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஜனம். ஆனா ஒரு நம்பிக்கை
எப்பவும் விபத்திலேயே உயிர் போயிருக்க வேண்டியது. அந்த மாரியம் புண்ணியத்துலதான் நீ செத்து பழச்ச. அந்த அம்மா கைவிட மாட்டான்னு எனக்கு ஒரு துணிச்சல் இருந்துகிட்டுதான் இருந்தது. இப்ப சொல்லாத, நீ அழுக அழுக எனக்கு இல்ல தெரியும். விபத்து நடந்ததுல இருந்து ஆனா ஊரே நம்ம வீட்டுலதான். காட்டாத டாக்டர் இல்ல, ஏறாத ஆஸ்பத்திரி இல்ல. ஏ டாக்டர், அந்த அம்னீஷியா பேஷண்ட டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? அவங்க ஊர் போன சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவியே, குளிக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன்னு. இப்ப ரெண்டு பார் சோப் தேய்ச்சி நீ குளிக்கணும். அவ்வளவு நாளாச்சு நீ குளிச்சு, சும்மா தொடச்சு விட்டுருக்கோம் அவ்வளவுதான். ஊருக்கு வா, இங்க பாருங்க மாதா, உன்ன குளிர குளிர குளிப்பாட்டேன். சரி, நான் போய் டாக்டர் பார்த்து பெரிய கும்புடா போட்டுட்டு பணத்தை கட்டிட்டு ஒரு டாக்ஸி எடுத்துட்டு வரேன். அண்ணா, ஊருக்கு போறோன்னு ஆனந்த் கிட்ட சொல்லிட்டியா? அவர் எப்ப வருவாரு? எங்க தங்கி இருக்காரு? சோ இட்ஸ் எ பார்ஷியல் ரெக்கவரி. பழைய ஞாபகம் அத்தனையும் திரும்ப வந்த பொண்ணுக்கு விபத்துல அவன் இறந்து போனது மட்டும் தெரியலன்னா ஆனந்த் சாகரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கணும். அதாவது லாரி அவனை மோத போதுங்கிற அதிர்ச்சியிலேயே ஜானாவுக்கு நினைவு தப்பி இருக்கணும். இப்பதான் பழையபடி ஆயிடுச்ச பொண்ணு, பக்குவமா நாங்களே சொல்லிட்டா? அவ அறிவுக்கு புரியாத நம்ப முடியாத அந்த சம்பவத்தை அவளால ஏத்துக்க முடியாது. மூளைய கசைக்கிட்ட யோசனை செய்வா. இந்த நிலைமையில அந்த மென்டல் ஸ்ட்ரெயின் அவளுக்கு பைத்தியம் பிடிக்கவும் செய்யலாம். சோ எப்படியும் பழைய நினைவுகளை அவளே திரும்ப பெறதா நல்லது. உடனடியா குணப்படுத்திடலாமா டாக்டர்? ஏற்கனவே மூணு முறை இந்த பவர்ஃபுல் மெடிசனை கொடுத்தாச்சு. இந்த கண்டிஷன்ல ஐ கான்ட் ரிஸ்க் அகைன். உடம்ப சாதாரண நிலைக்கு கொண்டு வந்துட்டு தான் வி கேன் டேக் கேர் ஃபார் த ஃபைனல் ட்ரீட்மெண்ட். அவ மனசுல எந்த கவலையும் ஏக்கமும் இருக்கக்கூடாது. தானா சாப்பிடணும், ரத்த சோகை போகணும், பிளட் பிரஷர் நார்மல் ஆகணும். அந்த பொண்ணு இப்பதான் வாய்க்கு வாய் ஆனந்த் எப்போருவார் ஆனந்த் எப்போருவார்னு கேட்டுக்கிட்டே இருக்குதே டாக்டர். அதான் கைவசம் ஒரு மாப்பிள்ள இருக்கானே. ஐயோ, அவனை கூப்பிட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? அதான் உங்க தலையத்து நினைச்சுக்கிட்டு பொண்ணு குணமாற வர அவன் கையில கால விழுந்து கூட்டுவாங்க. ஏற்கனவே அவன் தேய்ச்சிர நடையில இருக்கிற வித்தியாசம் அவளுக்கு சந்தேகம் வரும். அவன் நடிகன் அவளுக்கு எக்கானு தெரியக்கூடாது. சோ நோ சினிமா மேக்சின் ஹியர். இன்னொரு தடவை உன் முகத்தை இந்த பக்கம் பார்த்த உசுரோட போக மாட்டேன். அதையாவது செய்யுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போட்டும். ஏற்கனவே எனக்கு இருக்கிற கட்ட பேரு பத்தாது. கம்மு நான் நிக்கிறப்பவே அடிச்ச மாதிரி அழுவுதாங்க அந்த பொண்ணு. அதுக்குதான் சுயபுத்தியே கிடையாதுங்களே. தயவு பண்ணி நீங்களாவது கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதா சார்? எதுக்கு? ரேஷன்ல 5 கிலோ புண்ணியம் கொடுப்பியா நீ? நாளைக்கே ஒரு பையன் நைனான்னு கூப்பிடும். அதுக்கு சுயபுத்தி இல்ல, எடுத்துட்டு போய் வளரான்னு சொல்லுவீங்க. போயா, இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே சார். உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்ல? எனக்கு யாரும் இல்ல, தனியா வந்த தனியா போற. உங்களையே நினைச்சு அது ஏங்கி செத்து போயிடும் சார். சாவட்டும், நல்லா சாவட்டும். என்னென்ன பயமுறுத்துறியா சினிமாக்கார மாதிரி? படம் ஓடலன்னா நான் தான் பொறுப்பு, ஷூட்டிங் நடக்கலன்னா நான் தான் பொறுப்பு, ஹீரோயினுக்கு மசக்கன்னா நான் தான் பொறுப்பு. சனியனுங்க காலம் காட்டால இங்க வந்து சாமி ஆடுதுங்க. யோ, இப்ப வந்துட்டாரியா? ஐயா, எத்தனை முறை சொன்ன தொழில விட்டு படம் எடுக்க வராதுன்னு? பால் சாவரத்துக்குள்ளார ஒரே ஒரு கலர் படம் பண்ணணுங்க. யோ, பால்ல கலப்படம் பண்ணி அந்த மாதிரி இல்லையா கலப்படம் பண்றது? நான் சொல்லிட்டேங்க ஐயாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல தெரியுது. சொத்த பத்தி சொல்லையா? என்ன பல்ல காட்டுற? சொத்த காட்டுறாரு, பாதி சொத்த பல்லியே வச்சிருக்காரு, மீதி சொத்து வெளியே நிக்குதுங்க. நீயா பால் வீட்டு வாசல் இத்தனை மாட்டை நிக்க வச்சுட்ட? உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு தாங்க 100 மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்தேன். எப்படி ஒரு மாடு 1000 ரூபாய் பேரும் போடும்னா படம் முடியற எல்லாத்தையும் இங்கே கட்டிக்கங்க. யோ, நாங்க என்ன பண்ணி வைக்க போறோம்? படம் பேரு பால் லீலா. எரும பால் நிலான்னு வச்சுக்க, நல்லா இருக்கும். கதை வசன எல்லாம் ரெடிங்க மாப்பிள. அந்த பைமுனாசின் ஹீரோயின் வசனம் படிங்க. டி பால் முதல்ல அந்த மாட்டுல ஓட்டிட்டு போ, டே தரேன். சரிங்க. சிரிக்காத, செலவை யோசனை பண்ணி பாரு. ஹீரோக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், டிஸ்கஷனுக்கு ரூம் போடணும், பூஜை போட்டு மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் புக் பண்ணும்.
சீக்கிரமா ஒரு நல்ல பாட்டா சொல்லியா? கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல வேண்டான்னு விலகிக்கோ. நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல வேண்டான்னு விலகிக்கோ. நீ எதை செஞ்சாலும் ஏண்டா செஞ்சேன்னு ஏக்கம் கொள்வாயடா. வாழ்வில் ஏக்கம் தீராதடா. அது சரி. யோ உபதேசலாம் வேணையா? குஷாலா இதனாச்சும் போடியா? சும்மா எழுந்து வீடு வீடு கட்டுற மாதிரி இருக்கவனா? என்ன உறவடா ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் என்ன உறவடா? அது ஒன்னே கால் ஒன்னே ஏற ஒன்னே முக்காலடா ஒன்னே முக்காலடா ஒன்னே முக்காலடா. நல்லா இருக்கு. இருந்தாலும் அந்த ஜெயமாலினி ஆடுற மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டா போதாகும். அதெல்லாம் நம்ம ஹீரோ காலேஜுக்கு ஒத்து வராது. சண்டையில தான் முடியும். பேசாம புதுமுகம் யாராவது ஹீரோயினா போடுங்க. நமஸ்கார் சார். நம்ம படத்துக்கு ஒரு புதுமுகம் வேணும் கேட்டீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கிறேன். வா பாப்பா வா. யமகோலா சூசேனும்மா, మీరు బాగా ఆడారు. ఇవరు వేరే బాక్రవుల జయమాలి జయమాలి ఉక్కారు అప్పుడే అప్పుడే జయమాలి మాదిరి ఇల్ల పాతా వయసాన మరి తెలియదే. ఓడి ఆడి పాడుమా అమ్మ ఏయ పాకర పక్కతల నికర పొన్ను గారు అడికి వందిరుకు చిన్న వయసులే నాతి ఎలా சொல்லி கொடுத்துட்டாங்க. மறந்து போயிருக்காதல்ல? வயசு என்னமா ஆகுது? பதினொன்னு முடிஞ்சு பன்னெண்டு நடக்குதுங்க. என்னம்மா இவ்வளவு முள்ளா நடக்குது? வாங்க சார், இவர் தான் டான்ஸ் மாஸ்டர். கும்பிட்டுக்கம்மா. வணக்கங்க. அப்படி இல்ல, ரெண்டு கை அப்படி கொண்டு போய் அப்படி கொண்டு வந்து அப்படி கும்பிடணும். சரிதா? இப்படியா? அப்படிதான். வாங்க டான்ஸுக்கு முன்னா பின்னா ரெண்டு முறை கும்பிடணும். புதுமுகம். இந்த வரும பெரிய நடிகரோட நடிக்க போறமேனு கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஆடு, பாக்கி எல்லாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். பத்து வருஷம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டவரு. அப்படிதான். ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல சார், பரவாயில்ல. இருட்டு சார் இருட்டு சார். பாவம், ரெண்டு நாள் அவருக்கு முதுகு வலி. இந்த மூஞ்சிதான் புதுமாமா? இன்னும் கொஞ்சம் உள்ளவாமா. எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தீங்க புதுமுகத்தை? தனியனுங்க நின்னு தொலை. நாலு படத்துல அடிச்சா நம்ம அரட்டுவீங்க. பின்ன ஒழுங்க ஆடிட்டு இருந்த பொண்ணை விரட்டு விரட்டுன்னு விரட்டினீங்க. நடிப்பே வேணான்னு ஊரை பார்க்க போயிடுச்சு. சே, நல்ல பாட்டு பாதியிலே நின்னு போச்சு. ஏ பச்சை மிளகா, ஏ பச்சை மிளகா. என் படம் பாதியிலே நின்னு போச்சியா? இப்ப என்ன செய்ய? வேற வழி. போங்க, போய் ஒரிஜினல் ஜெயமாலினி காலிலேயே விழுங்க. மத்தவங்க நடிச்ச பாதி படத்துல நான் நடிக்கிறது இல்ல. பாலால அபிஷேகம் பண்றம்மா, புரியாதுன்னு சொல்லிடாதீங்க. படம் பாதியே நிக்குது. தயவு செய்து ஒத்துக்குங்கம்மா, இல்லன்னா நான் தூக்கலதான் தொங்கணும். வீட்டுக்கு கூற உயரம் பத்தாது, வெளியே தொங்கினா போலீஸ் பிடிக்கும். அம்மா அம்மா. சரி வரேன். அப்பாடா, ஒரு வழியா ஹீரோயின் ரெடி. யோ இஷ்டத்துக்கு ஆட விட்டு ரெடியா? சென்சார்ல தூக்கிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்கினா மலை மரம் எதையான போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யா யோ என்னையா ஹீரோ காணும்? ஏ என்ன கேக்குறேன், நான் அக்கள்ல வச்சிருக்கேன். உங்க இஷ்டத்துக்கு அந்த பொண்ணு பின்னால பல்லு அழிச்சிட்டு போவீங்க. நான் என்ன வேடிக்கை பாக்கணுமா?
அந்த பொண்ணே ஹீரோ வச்சு படடுங்க என்னால நடிக்க முடியாது அண்ணே போடா பால் அண்ணே 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 கைய பிடிச்சு இழுத்தீங்க குறுக்க போட்டு மண்டிய அண்ணே அண்ணே ஐயோ அந்த பொண்ணு ஜானாவோட ब्लड ரிப்போர்ட் தானே இது எஸ் டாக்டர் ஹீமோகுளோபின் 45% ஆ மை காட் என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு दाड़ी पिटिकला சார் சார் இது நான் எழுதற முதல் படம் சார் நீ எழுதற முதல் படம் என் கடைசி படம் ஆயிட கூடாது சார் என்ன கதை இது ஒரு சீன் நம்பர் மாதிரி எழுதிருக்க நீ என்னால நடிக்க முடியாது சார் ஆ இந்த வேடிக்கை பார்க்கறனே இவனே ஹீரோவ போட்டு படம் எடுங்க என்ன படம் நல்லா இருக்காம சும்மா இருங்கடா ப்ளீஸ் இருங்கடா டேய் பிரகாஷ் டேய் சும்மா இருங்கடா கஷ்டப்பட்டு நம்ம கால்ஷீட் எல்லாம் வாங்கி இருக்காங்க சும்மா அருண் வர தெலுங்கு படத்துக்கு போவுதா ஊர் விட்டு ஊர் வந்து கதை பிடிக்கலன்னு சொன்னா பாவ ப்ரொடியூசர் கத்தி என்ன அவ சொல்ல மாங்காடு தாயே தேவதானா எனக்கு இது படம் எடுக்க வந்தா பாரு என் புத்தி செருப்பால அடிக்கணும் அந்த பொண்ணு ஒரே ஒரு முறை அவனை பார்த்துச்சு அவன் யார் என்னன்னு தெரியாது அப்புறம் அவனையே நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துச்சு அதானே உன் கதை சொல்ல யா அதானே கதை ஆமாங்க ஆ இது ஓடாது உன் பேரு கொண்ட முதல் நாள் மூணு ஷோ ஓடும் அடுத்த நாள் மார்னிங் ஷோ தான் பிரகாஷ் படம் நின்னு போச்சுல எவ்வளவு நஷ்டம் தெரியுமா இந்த படம் வெளிய வந்துச்சுனா எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா சார் படம் நல்லா இல்லனா போஸ்டர்ல ஓ மூஞ்சில சாணி அடிக்குது இல்ல சார் எம் மூஞ்சில தான் அடிக்குறாங்க எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி மூஞ்சிட்டு நிக்கறானு என்னதான் திட்டறாங்க டாம் இட் டிஃபன் சாப்பிட்ட இல்ல டேட்டா வாங்கிட்ட இல்ல திரும்பி பார்க்காம ஊர பார்க்க ஓடு புது ஆளுங்கள போட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சேன் பாரு எம் புத்திய சாச்சே ஊர்ல இருக்கிற செருப்பெல்லாம் பத்தாது போல இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி கதைய மாத்திறங்க வெளியில மட்டும் தோத்துறாதீங்க சார் எனக்கு வேற பொறுப்பே தெரியாதுங்க சாப்பிடல இல்ல நீ கார்ல ஏறுமேன் சினிமா கதை போய்தாயா ஆனா ஜனங்க நம்புற உண்மை மாதிரி தெரியணும் ஓ நல்லதுக்கு தான் சொன்னேன் ஒரே பையனா நான் ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு அக்கா அக்காவும் நானும் தான் எப்பவும் சந்தைக்கு சேர்ந்தே போவான் அப்பதான் ஒரு முறை அவனை பார்த்தா அவன் சிரிச்சான் கண்ணால மட்டும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அப்புறம் வார வாரம் சந்தை போவான் அக்கா ஆனா அவன் மட்டும் வரவே இல்லை கல்யாணத்துக்காக வரம் பார்த்தோம் பிடிவாதமா மறுத்தா விலாசம் தெரியாத ஒருத்தன் வருவான்னு அவளுக்கு நம்பிக்கை அக்கம் பக்கத்து கிராமத்துல போய் நான் அவனை பத்தி விசாரிச்சேன் வீட்டுல அடி ஓத ஊர்ல ஏச்சு பேச்சு ஒரு வெள்ளிக்கிழமை அவளே ஒரு மஞ்சள் கயிற்சி எடுத்து கட்டிக்கிட்டு கிணத்துல குச்சிட்டா சார் இந்த உண்மைதான் சார் நான் கதையாக்கினேன் ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார் நீங்க காரணம் இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த நிலைமையில அந்த பொண்ணு செத்து போனா அதுல உங்களுக்கும் பங்கு உண்டு இந்த முறை நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல அந்த அல்பாயச போட்டோ இதெல்லாம் இருக்குதா எஸ் ஐ ஹேவ் உன் பேர் ஆனந்த் ஆனந்த் தங்கச்சி பேர் ஜானா நீ எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்க வீடு மைசூர் பக்கத்துல ஒரே பையன் ஒரே அப்பா ஒரே அம்மா கார் இருக்கு மோட்டர் சைக்கிள் இருக்கு தங்கச்சி நீ லவ் பண்ண ஆனா இது நிச்சயம் என்ன கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னே ஷாப்பிங் போனீங்க லாரி அடிச்சது எலும்பு தான் முறிஞ்சது அடி அதிகம் இல்ல அவ்வளவுதான் வீடு மைசூர்ல பிசினஸ் மைசூர்ல பின்ன எதுக்கு நான் மெட்ராஸ் வந்தேன் சரக்கு வா
அப்படியே வச்சுக்கலாம். பூசா சலூன் தொடங்க மெட்ராஸ் வந்திருக்கீங்க. இன்னொரு விஷயம், அந்த ஆளு கண்ணாடி போட்டிருப்பான், அதுவும் இருந்தா நல்லா இருக்கும். அந்த ஆளு எந்த கம்பெனி ஜட்டி போட்டிருப்பான்னு சொல்லு, அதையே நானும் வாங்கி மாட்டிக்கிறேன். ஐயோ, அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஏற்கனவே தமிழ் அம்மியில வச்சு நசுக்கி அரைச்சுதான் பேசுறீங்க. ஆக்சிடென்ட்ல எலும்பு உடஞ்சிச்சு இல்ல, அதோட சேர்த்து தமிழ் உடஞ்சு போச்சுன்னு சொல்லு. வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. The 19x8 take one. I'm sorry. என்னால வர முடியல, புது கம்பெனி வேலை. அப்படி என்ன ஒரு நிமிஷம் கூட பார்க்க வர முடியாம போச்சு அவனுக்கு. அப்படின்னு நீ கேக்குது எனக்கு புரியுது. தொழிலுக்கு புதுசு, தனியாளா சமாளிக்க வேண்டியிருக்குது. சீக்கா படுத்திருக்கும் போது கூட வரல, நான் சோம்பேறி அப்புறம் எப்பத்தான் வரப்ப நீ. அப்படின்னு நீ கேக்குது எனக்கு புரியுது. உன்கிட்ட உரிமை எடுத்துக்கலாம், ஏன்னா நீ நம்ம சம்சாரம் மாதிரி. அப்படி பிசினஸ்ல சொல்ல முடியுதா? சரி, கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறமா வரேன். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீங்க உயிர் பழிச்சீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்னு நினைச்சீங்க? நிச்சயமா அடி பலமா படலையே, டாக்டர் நல்லா பார்த்தாங்களா? எலும்பு மட்டும் நாலஞ்சு உடஞ்சு போச்சு, டாக்டருங்க கோந்து போட்டு ஓட்டி. அப்பா, இந்த அறுவையை கேட்டு எவ்வளவு நாளாச்சு. என் பின்னால வந்தப்பெல்லாம் உங்களை விரட்டினல்ல, அதான் இப்படி ஏங்க வச்சுட்டு ஆண்டவன். இனிமே ஒரு நாள் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன். என்னமா அது? காஃபி. அவர் பால் தானே சாப்பிடுவாரு, உனக்கு என்ன மறந்து போச்சா? இது ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்க, வேலைய வேலைன்னு கண்டுபிடி சுத்தாதீங்க. இது ஆஸ்பத்திரி இல்ல, இங்கேயே தங்க சொல்லுவேன். தினமும் காலையில டிஃபனுக்கு இங்க வந்துருங்க, அம்மா தான் செய்யறாங்க. சரியா? பேச்சுலர் லைஃப் கண்டபடி செலவு பண்ண வேணாம், டைரியில அன்னாட செலவு எழுதி வைங்க. இந்த ஊர் ஹீட்டுக்கு வாரத்துல ரெண்டு நாளாவது எண்ணெய் வச்சுக்கணும், சரியா? நீ பேஷண்டா இல்ல நான் பேஷண்டா? முதல்ல வேலைக்கு ஒழுங்கா நீ மருந்து சாப்பிடு. மில்க் வந்துருச்சு, பால் தான் நான் எப்போதும் சாப்பிடுது. ஆமா, நல்லா இருக்கு பால். வரேன். போனா போகுது, பேஷண்ட்னு பார்த்தா என்ன நீ நம்ம விரட்டுற? காலையில எழுந்த உடனே பால் சாப்பிடு, ராத்திரி படுக்க சொல்ல விளக்கண்ண சாப்பிடு. உன் வேலைக்காரல வாங்க, அது நவராது, பழங்காலத்து கட்டடம். சத்தியமா உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது சார். இதான் நான் கடைசி முறையா இங்க வருது. அது உங்க திருவாயாலேயே அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போயிருங்களேன். சொல்றேன் சொல்றேன். கல்வியா கேக்குற? எவ்வளவு பெரிய தப்பு பண்ற நீ தெரியுமா? டூ ப்ளட்டி. அந்த பொண்ணு என்ன புருஷன் நினைச்சிட்டு இருக்குது, எச்சில் பால் சாப்பிடுது, என்ன தொட்டு தொட்டு எல்லாம் பேசுது. ஓ காட், உடம்பெல்லாம் எரியுது. பொம்பளை இங்க தொடருது, புதுசு இல்லையா உனக்கு? தட்ஸ் மை ப்ளட்டி ப்ரொஃபஷன். நீ செய்யல, நீ செய்யல. பொம்பளை இங்க கையை பிடிச்சுக்கிட்டே பல்ஸ் பார்க்கல, ஸ்டெதஸ்கோப் வச்சுக்கிட்டு நெஞ்சில முதுகுல தொட்டு பார்க்கல, அது மாதிரி தான். சினிமாவில ஸ்ரீபிரியா என்ன தொடுது, ராதிகா என்ன தொடுது, சுமலதா என்ன தொடுதுன்னா அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அது தொழில், நடிப்பு, டப்பு. ஆனா இங்க இங்க இந்த பொண்ணு உண்மையிலேயே என்ன புருஷன் நினைச்சுக்கிட்டு மனசால தொடுது, அதான் மேன் எரியுது. பாவம், அவங்க பெற்றவங்களே அதை தாங்கிக்கல. எல்லாம் அந்த பொண்ணு குணமாற வரைக்கும் தானே, தினம் ஒரு மூணு மணி நேரம் வந்துட்டு போய். அது அரை கால் ஷீட் மேன். பாவி, ஏதாவது வம்புல மாட்டிக்க போற. கொஞ்ச நாள் தான் இந்த சமூக சேவை எல்லாம். பாவம் அந்த பொண்ணு இல்ல. Thank you.
என்ன ஏன் என்ன சேடுறேன்? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு. ஐயாவுக்கு இன்னைக்கு தலகாணி ஒண்ணு செட்டப் பண்றதா சொல்லியிருந்தேன். நல்ல வெல்வெட் தலகாணி. இப்படி சொரிஞ்சே சாக போறேன் நீ. ஏயா, அந்த ஆளு தான் கண்டிக்க ஆள் இல்லாம அலையிறான்னா அவனை கெடுக்கிறதுக்கு நீ ஏயா பின்னால சுத்துறீங்க? 40 வயசுல அடியை காண்டா அப்படின்னு அலையணும் இல்ல? தலகாணி செட்டப் பண்றான் போயா. சாமி உச்சம் கேக்குது, பூசாரி குறுக்க நிக்குது. சரி சரி, அவர்கிட்ட பேசிக்கிறேன். எதையாவது செட்டப் பண்ணியோ பாய் தலவானி அத்தனையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஆமா, நான் சொல்லியா கேட்க போறாரு? எதுக்கும் போலீஸ்ல நம்பரை கொடுத்து வைப்போம். பிளட்டி கேர்ள், எப்படி என் டெலிபோன் நம்பர் தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் வர. ஓ, இங்க காத்து வாங்குறீங்களா? டேய் வாடா அப்படின்னு ஆர்டர் போட்டீங்களே, வந்துட்டேன். உங்களை யார் கூப்பிட்டாங்க? மூஞ்சி மட்டும் இல்ல கேட்டேன், டிரைவர் கிட்ட கொடுத்து இருக்கிறது. கழுத்தை மட்டும் தனியா கட்டி கார்ல வச்சா அது ஓடும்போது அங்கங்க உருளும். அது ஆடாம ஒரே இடத்துல இருக்க உடம்பு ஒண்ணு வேணும்னு கேட்டான். அதான் நானே வந்துட்டேன். இந்தாங்க. என்னமோ தெரியல, கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாவே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாம் உங்க காத்து கொஞ்சம் மேலப்பட்டுதான். புரிஞ்சுக்கிட்டா. சரி, உங்க வீட்டுல போன் எடுத்த பொம்பளை என்ன உளற? நான் தான் சொன்னேன் நீ போன் பண்ணப்ப ராங் நம்பர் போயிருக்கோன்னு. என் ரூம்ல என்ன தவிர வேற யாரு? அந்த பொம்பளை எடுத்த போதும் அதே பாட்டு வந்தது. நீங்க போன் எடுத்த போதும் அதே பாட்டு தான் கேட்டுச்சு. போன் பக்கத்துல ரேடியோ இருந்துச்சுன்னா எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் கேட்கும். வாங்க என் பின்னால. உங்க மேல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உங்களை போன் பண்ண சொன்னேன். சிஏடி வேலை பாக்குறியா? என்ன நினைச்சிட்டு போ மனசுல? நீ உன் இஷ்டப்படி ஆட நான் பொம்மை இல்ல. ஒன்னு என்னடி 15-20 பொம்பளைய கூட்டி வச்சுப்பேன் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒண்ணு. என் இஷ்டம் அது. நீ யார என்ன கேட்க? நாளைல இருந்து இந்த பக்கம் வந்தா கேடு. நில்லுங்க. நீங்க 10 பொண்ணுங்களோட படுப்பேன், என் இஷ்டம் சொல்லுங்க. சரி, அது வியாதி நினைச்சு தாங்கிக்கிறேன். மனசுல இன்னொருத்துக்கு இடம் கொடுக்கறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என்னால இதை ஜீரணிச்சுக்க முடியாது. ஐ லவ் யூடா. சும்மா இல்ல நான் இங்க. நம்ம கல்யாணம்னால எண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு சொல்லுங்க, இப்பவே உங்க பின்னால ஓடி வந்துடுறேன். ஐயா, போன் அடிக்கிறங்க. ஐயா ஐயா, நானே எடுக்கிறேன். வேண்டாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். ஆமா, இன்னும் எத்தனை நாள் டாக்டர் இந்த பயத்துக்கார ஆஸ்பத்திரி வாழ்க்கை? இந்த வெள்ள ட்ரெஸ் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நானும் நல்லா தான் பேசுறேன், நல்லா சாப்பிடுறேன். இன்னும் என்ன பழைய ஞாபகத்தை கொண்டு வர போறீங்க? போன ஜென்மத்துல நான் யாரா இருந்தேன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க டாக்டர். சில விஷயங்களை அம்மா கிட்ட கூட பேச முடியாது. நான் கட்டிக்க போறவருக்கு கொஞ்சம் பழக்க வழக்கெல்லாம் சரியில்லை. சீக்கிரமா ஒரு கால் கட்டு போட்டா தான் அவரை வழி கொண்டு வர முடியும். இப்ப விட்டுட்டு நாளைக்கு ஓ அழுதா என்ன புண்ணியம்? டு பி வெரி ஃபிராங்க், நான் அழுதா அசிங்கமா வேற இருக்கும். உன்னை அழவிட கூடாதுதாமா பாக்குறேன். உன் ஹார்ட் பீட் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேனே. ஐம் சாரி, அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தவர் அப்செட் பண்ணிட்டேன்ல. மாப்பிள பாத்தீங்களா,
புது பட்டி வேஷ்டி துண்டு எங்கள் பொங்கல் பரிசு. மன்னிச்சிருங்க தங்கச்சி வற்புறுத்தல். குளிச்சிட்டீங்களா? கட்டிக்கங்க. ஐயா என்னது வெக்கம் இல்லாம இங்கே கட்டுறீங்க? சாரி தொழில் புத்தி, வயல்ல ஷூட்டிங் நடக்கிறப்ப எங்க ட்ரெஸ் மாத்த அங்கே எல்லாம் கட்டி போடுவோம். ஒரு நிமிஷம் வர. வித்வான் மேடா என்ன மேன் கலட்டா பண்ற? இப்பதான் அசல் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. இந்தாங்க என்னோட சின்ன பரிசு. என்னது இது? நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்களே பபிள் கம். எங்க முட்டை விடுங்க. நானா? என்னங்க இது இங்கே துப்பிக்கிட்டு? நாஸ்டி ஹேபிட். இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்க வேணா. மகாடி குசகுசலு மிகாரி கேளாரு சரசலு விநாளி மகாடி குசகுசலு மிகாரி கேளாரு சரசலு தேக்குந்தல்ல நாட்டகம் சூட்டிந்தல்ல ஊட்டகம் நேரமுக என்னடே என்னாச்சு உனக்கு? ஷூட்டிங் ஃபுல்லா இருக்கு பாரியா. பின்ன எதுக்கு வந்திருக்கிறோம்? இடிச்சண்ணா வழக்கம்போல் ஏதாவது காரணம் வச்சுட்டு சண்டை பட்டு போயிடுவேன். ஷூட்டிங் கேன்சல் ஆகிட்டோம், நான் வேற வேலை வச்சுட்டு வந்தா இடிச்ச புள்ளி மாதிரி அசையாம நிக்கிறியா? அனாவசியமா பணம் நேரம் இதெல்லாம் வீணாக்க கூடாதுப்பா. நீ ஏன் சொல்ற? ஜானா சொல்லிச்சு. எவரு? ஒண்ணு இல்ல வர. பயலுக்கு சரியான முந்தானம் முடிச்சு விழுந்துருச்சு. வஸ்தானே பத்தா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் கொடுத்துருவோம் சொல்லு. என்ன பிரகாஷ் வீட்டுக்கா? இப்பெல்லாம் ஒழுங்கா வீட்டுக்கு போடுற மாதிரி இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரையும் வீட்டுக்கு போடுறலையாமே. எக்கச்சக்கமா இங்க மாட்டிக்கிட்டு இருக்க போல இருக்கு. யாரையாது அந்த பொண்ணு சிரிச்சா ஸ்டுடியோல மட்டும்தான் கேட்கும். இப்ப பத்திரிகையில ஊரே சிரிக்கிற மாதிரி எழுதுறாங்க. ஏற்கனவே பைத்தியம் பிடித்தலையும் நடிகர் பிரகாஷ் பைத்தியத்திற்காக பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகிறான். முட்டைக்கன் நடிகன் நடிகன் பிரகாஷ் ஆஸ்பத்திரி நர்சுடன் சல்லாபம், நோயாளி பெண்ணுடன் நடிகர் பிரகாஷ் காதல். ஊராருக்கெல்லாம் சமூக சேவை செய்ய போயிடுங்க. உங்களையும் நம்பியிருக்கிறேன் அம்மான்னு விட்டு விட்டு பிளடி பால் நிறுத்துங்க. விடுங்க கையாடுங்க. என்ன மரியாதை இல்லாம எல்லா சட்டையும் பிடிக்கிற பழக்கம்? எனக்கு எரிச்ச முட்டை அப்படித்தான் எல்லா சட்டையும் பிடிப்பேன். அப்ப நான் எரிச்சல் முட்டுறேன். என் சட்டை பிடிங்க. பிடிங்க பிடிங்க. அப்ப இந்த பழக்கத்தை விடுறீங்களா? ஓகே ஓகே. நான் எதனாச்சும் தப்பா பேசுனா என்ன மன்னிச்சிருங்க. உடனே உன் படம் முடிச்சு தரையா? காசு இப்ப வேணாம். எஸ்கேஆர் அந்த பத்திரிகை நியூஸ். ஐயோ நான் வக்கீல வச்சு கேஸ் போட்டுக்கிறேன். நீங்க அவங்க ஆபீஸ்ல போய் கலாடா கலாடா பண்ணிடாதீங்க. அந்த மூணாவது பத்திரிகை நிருபருக்கு உடனே 1000 ரூபாய் பணம் அனுப்பிடுங்க. அப்போ நோயாளி பெண்ணுடன் சீமா ரொம்ப நாள் உன்னை எங்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையா? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கதப்படி அவ தங்கிச்சியா? I'm sorry, I'm sorry. பாசம் வளர்க்க அப்புறம் ஒரு பெரிய அண்ணன் தங்கச்சி கதை உருவாக்கலாம்னு ஆசைப்பட்டா காரியத்தை கெடுக்கிறிய. என்னையா கொஞ்ச நாளா ஒரு மயக்கத்துல இருக்க? என்ன சமாச்சாரம்? யாரையே காதலிக்கிறார் போல இருக்கு சார். அதெல்லாம் தெரிஞ்சுக்க. கதப்படி நீ தங்கச்சி, அவன் தான் கட்டி பிடிச்சானா கழுத்துன்னு கழுத்து நிட்டுறிய. சிரிக்காத சிரிக்காத. இப்படியே ஒரு பொண்ணு பின்னால அழையும். ஏதோ கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போகுது. உட எதையாவது சொல்லி தடுத்து அதை அழ விடாத. நகத்தால முகத்தை கிழிச்சுக்கு போதே குழந்தைன்னு தாய் நகத்தை வெட்டுறப்போ தாய் தான் வரலையே வெட்டுறதா நினைச்ச அழுமா குழந்தை. தான் பழகின வெறும் நிழல் அப்படியே நாளைக்கு அவ துடிக்க கூடாதுதான் நாமா சொல்லிருந்துங்கிறேன். புரியுதா?
எவ்வளவு ஆசை ஆசையா அன்னைக்கு அக்காவை புருஷன் வீட்டுக்கு அனுப்பின, இப்படி வெள்ளப்படையோட நிக்க தானே கல்யாணம் பண்ணுங்க. பாவம் அக்கா, மனசு தேத்திக்கிட்டு நேர படிக்கிறேங்க. வேற வழி, படிச்சுட்டு வேலைக்கு போகணும், அப்புறம் காலம் பூரா புருஷன் நினைவிலேயே வாழணும். ஏன்தான் இந்த ஆண்டவ பொம்பளைகளுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கிறானோ? பொட்டை எடுத்துட்டா நெத்தி மட்டும் சொல்லி வாழைங்க. மனசு பூரா இருந்த ஒருத்தனை பறி கொடுத்துட்டு ஏதோ பிறந்துட்டோம், அதனால வாழணும் அப்படின்னு வாழ்ந்த விட அவ கூடவே ஒரு துளி விஷத்தை சாப்பிட்டு சாப்பிடுறது மேல். எங்க துக்கம் கூட எங்களுக்கு பெருசா தெரியலமா, ஆனா அந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்ல போறீங்க? அது உண்மை தெரிஞ்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு புது வாழ்க்கை நடத்த எப்படி சம்மதிக்க போகுது? பூனை கழுத்துல மணி கட்டணும்னு எல்லா அலியும் தீர்மானம் பண்ணியாச்சு, ஆனா யார் கட்ட அதுதான் தெரியல. உன் நெத்தியில பொட்டு சரியா இல்ல பாரு, நீங்களே வச்சுடுங்களா? பரவாயில்லையா, ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க. சும்மா ஹீரோ ஹீரோன்னு கூப்பிடுறிய, சினிமால நடிக்க கூப்பிட்டா போட்டா? ஊசில நிறைய சினிமா பாக்கலாம்ல, பத்திரிகையில உங்க போட்டு தினம் வரும்ல, துட்டு நிறைய கொடுப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஹீரோயின் கூட எல்லாம் நடிப்பீங்கல்ல. வேண்டாம். நீதான் என்ன ஹீரோ ஹீரோன்னு வாய்க்கு வாய் கூப்பிடுற? எனக்கு மட்டும் ஹீரோ இருந்த சார், அது போதும். சாருக்கு நான் வெள்ளெழுத்தா? இப்ப நீ இல்ல இல்ல நீ திருட, நீ போலீஸ்காரன், கேரக்டர் நல்லா மனசுல வாங்கிக்கணும். திருட திருடுறான், போலீஸ்காரன் பிடிக்கிறான். எப்படி புதுசா இல்ல? திருட திருடுறான் சார், போலீஸ்காரன் பிடிக்கிறான் சார். சார் வெயில் போட்டுருக்கு சார், போட்டும் போட்டும். திருட என்ன பண்றான், பர்ச திருடிட்டு ஓடுறான். போலீஸ்காரன் என்ன பண்றான், துரத்துறான். திருட போலீஸ்காரன கீழே தள்ளிட்டு ஓடிடுறான். எப்படி பியூட்டிஃபுல் சார், கொன்னுட்டுங்க கொன்னுட்டுங்க. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த சீனுக்கு 100 நாள் ஓடு சார். அங்க என்ன கும்பல்? ஏதோ ஷூட்டிங் எடுக்கறாங்க. ஹாய், கொஞ்சம் இறங்க பாத்துட்டு போலாம். எடுத்துலாமா? எடுத்துறோம் எடுத்துறோம், இன்னைக்குள்ள எடுத்துறோம். சோ திருடன் மாட்டிக்கிட்டான், போலாமா? நேரம் ஆச்சு, டாக்டர் திட்டுவாரு. இருங்க, இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கலையே. யார் யார் நடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்களேன். எல்லாம் புரிஞ்சதா? ரெடியா? எல்லாம் ரெடியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீ திருட நீ போலீஸ்காரன். ஓகே, சைலன்ஸ், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். ரங்கநாயகி, கேர் ஆஃப் சின்னமன்னார், 13 மேல வீதி, மதுரை 2. ஏமா, நம்ம கமலத்தன் சின்னம்மா நாகர்கோயில விட்டு போயிட்டாங்கல்ல? கமலத்தை தான் கேட்கணும். இப்பவே கல்யாண பத்திரிகை எழுத விலாசம் எல்லாம் எழுதி வச்சுட்டாதான் நல்லது. நாளைக்கு யாருக்காவது பத்திரிகை அனுப்பாம விட்டுட்டு அப்புறம் பாக்குறப்ப வாங்கி கட்டிக்க வேணாம். அவர்கிட்ட கூட சொல்லணும். உங்க பிரச்சனை எனக்கு புரியுதுமா, நானும் ஒரு முறை அவர்கிட்ட பேசினேன், வெளிப்படையா கேட்காம மரமுகமா மனசை புரிஞ்சுக்க பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு பழைய ஃபியட் காரை வச்சிருந்தேன், ஆக்சிடென்ட்ல அது நொறுங்கி போயிடுச்சு. இப்ப அதே மாதிரி இன்னொரு ஃபியட் கார் விலைக்கு வந்திருக்கு, நல்ல வண்டி. பழைய வண்டி நம்பரை புது வண்டிக்கு கொடுங்கன்னு கேட்கறேன், ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நீ என்ன சொல்ற? கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றது நியாயம்தான். நாளைக்கு நீங்க ஊருக்கு போறீங்க, உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அவர் டாக்டரா தச்சு வேலை செய்யறவரான்னு தெரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட ஆபரேஷன் பண்ணிக்கணுங்கிறீங்க. நோனோ, என்ன பழசு பழசு தான், புதுசு புதுசுதான் டாக்டர். பழைய பேனா உடஞ்சு போனா கூட நூலை கட்டி பத்திரமா வச்சுக்கிறோம்னா ஏன் கிட்ட இந்த மாதிரி கேக்குறீங்களே?
பழமையில ஊறி போன பொண்ணை எத்தனை நாள் தான் ஏமாத்துறது? நாளைக்கே இந்த கேஸ் எடுத்துக்கிறேன். விடிய இருக்கால ஜானாவை தயார் பண்ணிடுங்க. என்ன விஷயம்? நான் வல்லவனுக்கு வல்லவன், நான் வல்லவன் ஒருவன், அதுவும் நான் தான். ஓகே சார், அந்த பொண்ணை குணப்படுத்த தான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். முதல்ல போறப்பெல்லாம் செம வெறுப்பு, கொஞ்ச நாளா என்னையே அறியாம. அடிக்கடி ஏதாவது காரணத்தை வச்சுக்கிட்டு அங்க போகணும் போல இருக்கு. மத்த நேரத்துல உலகமே சூன்யமா இருக்கு. 4 மணி நேரம் அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தா கூட கிளம்புறப்போ போகணுமே இருக்கு. உங்களுக்கு யார் சொன்னாங்க? எல்லாம் அந்த பொண்ணு தான். வீசம் முடிச்ச பாதி பேருக்கு இந்த நிலைமை எப்படி சகஜம்? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னு அவங்க பெற்றவங்க கிட்ட இன்னும் சொல்லல. அந்த பொண்ணுகிட்டயும் என்ன பத்தி சொல்ல எனக்கு தயக்கமா இருக்கு. முதல்ல அதை செய். முதலிகளுக்கு நல்ல உணவு. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாப்பா மெதுவா, ஜாகிரதை வைக்கல மாத்துக்குமா, முதலாம் அரிக்குது. மெதுவா லைஃப்ல செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். என் சொந்த அனுபவத்துல சொல்றேன், என் பொண்டாட்டியிட சொல்லாத. கல்யாணம் ஆன பிறகு நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். இத பாரு, அந்த பொண்ணு அம்மா கிட்ட போய் உங்க பொண்ணு கிட்ட வெறுமா நான் நடிக்கல, நிஜமாவே மனசார காதலிக்கிறேன்னு சொல்லு. Yes, I agree. வாழ்க்கையில மணி கேன் பை மெனி ஹவுசஸ் பட் நாட் எ ஹோம். நாய் மாதிரி உழைக்கிற, கை நிறைய சம்பாதிக்கிற, ஆனா வீட்டுக்கு வந்தா என்ன பாக்குற? An empty wall before you. அதே கல்யாணத்துக்கு பிறகு வீட்டுல உனக்காக ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறப்போ ஒரு ஜாய், ஒரு த்ரில், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. காதலிக்கிறேன்னு தவிர கல்யாணத்தை பத்தி தீவிரமா நினைச்சு கூட பாக்கல. கல்யாணம் இல்லாத காதல் நூல் இல்லாத காத்தாடி மாதிரி. உனக்கு சொந்தம் இல்ல அது. வாழ்க்கையில தொழில்ல மேல போனோம் ரஜினி. உன் வெயிட் என்ன? 140 பவுன். என் வெயிட் 160 பவுண்டு. என்ன தூக்க முடியுமா? வை நாட் கான்ட்ரா போதுமா? இன்னும் 10 நிமிஷம் தூக்கிட்டு இருக்கவா? போதும், கரெக்ட். 160 பவுண்ட தூக்கிட்ட, 140 பவுண்ட் தூக்க முடியுமா? என்னடா ரஜினி, 160 பவுண்டியா தூக்கின, 140 பவுண்டியா தூக்க முடியாது. எடைய கொண்டு வா. எடையா? எடைய எதுக்கு? உன் எடையே 140 பவுண்ட் தானே. உன்னையே கொஞ்சம் தூக்கிக்கோ. ஜஸ்ட் 1 மினிட். ஒரு பிடிப்பு இருந்தா அதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே மேல போவேன். அதாண்டா கண்ணா, டேய் அதாண்டா. வாழ்க்கையில மேல போறதுக்கு தேவையான ஒரு பிடிப்புக்கு பேர் தான் மேரேஜ். நடிகர் பிரகாஷ் காதல் திருமணம். முதல்ல காதல் திருமணம் போட்டு பக்கத்துல ஒரு கேள்விக்குறிய போடுங்க. அடுத்த வாரம் கேள்விக்குறி எடுத்துடலாம். நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன். கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச தெரியாதியா? கவலையே படாதீங்க,
எல்லா ஏற்பாடையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஏ சார், தனியா போனா நல்லா இருக்காதியா? உன் வீட்டு பொம்பளை எல்லாம் கொஞ்சம் கூட்டி வாயா. ஐயோ மறந்துட்டேன. யோ, அப்படியே பழம் பூ பாக்கறதுல இல்ல. போயிட்டான் பழம் பூ பாக்க வெத்தலை 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 வெத்தலையோ. நீங்களா? வாங்க வாங்க, நான் உங்களை இங்க நானே இதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு உங்களை பார்க்க. நாளைக்கு ஆபரேஷன் முடிஞ்சு பொண்ண கூட்டி நாங்க ஊருக்கு போறோம். இனிமே எங்களால உங்களுக்கு தொல்லை இருக்காது. நாளை கூட அனௌன்ஸ்மெண்ட் நீங்க அலைய வேண்டாம். ஆமா, அவசகுணம் குடிச்ச மாதிரி கல்யாணத்துக்கு முன்னே விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன வயசாகல, அனாவசியமா கல்யாணத்தை பத்தி நினைச்சிட்டு மனசு அலைய விடாத. எதிர்பார்த்த திருநாள் பிறந்தாச்சம்மா.
குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். போலாமா? டாக்டர். கம். நான் தான் அவரை வரவழைச்சேன். என் வாழ்க்கையில இன்னைக்கு முக்கியமான நாள்னு நீங்க சொன்னீங்களே, அந்த நாள்ல அவர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்காக ஒரு சின்ன காரியம் செய்வீங்களா? இது என் கழுத்துல கட்டிடுங்களேன். ஒருவேளை இந்த ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா கண்ணியா போறத விட உங்க மனைவியா போயிடுறேனே. என்ன ஜனது குழந்தை மாதிரி? எதுக்கு இப்ப அவசர கல்யாணம்? என் மேல நம்பிக்கை இல்ல? எனக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை? நான் உங்ககிட்ட என்ன பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்குது. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யார் நம்ம தடுக்க முடியும்? எதுக்கு இந்த ரகசிய கல்யாணம் எல்லாம்? வா. உங்களை பத்தி தப்பா எட போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. பூமாலைய பிக்கிற குரங்கு இல்லமா அது. இப்ப இது ஆடுன்னு ஆடும், தாண்டுன்னா தாண்டும். உங்க பொண்ணு சொல்றபடியெல்லாம் ஆடுற ஒரு ஜீவன். எனக்குன்னு குடும்பம் கிடையாது, கும்பல் கிடையாது, முறப்படி வந்து பேச. ஆனா இதே கயத்தை உங்க பொண்ணு வெளியே வந்த அப்புறம் கட்ட நான் துடிக்கிறேம்மா. எனக்கு அதுல நிச்சயம் சந்தோஷம்தான். ஏம்மா பயமா இருக்குதா? ஆமா, இந்த வைத்தியம் என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சுடும் எனக்கு தோணுது. எங்க அம்மா, என் அண்ணன், நீங்க, இந்த வைத்தியம், எல்லாருமா சேர்ந்து என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க? ஏன் டாக்டர், ஏன் டாக்டர்? அப்புறம் என்னால சத்தியமா உயிரோட இருக்க முடியாது. இந்த வைத்தியம் எல்லாம் இல்லாம நான் ஒரு நாள் உயிரோட இருந்தாலும் அவரோட வாழ்ந்துட்டு போறேனே. டாக்டர் எனக்கு இது வேண்டாம். டாக்டர் பிளீஸ், எனக்கு இது வேண்டாம். பிளீஸ் டாக்டர், என்ன விட்டுடுங்க டாக்டர், என்ன விட்டுடுங்க டாக்டர். சார், சார், ஷூட்டிங் கிளம்பலாமா சார்? வேலையில கொஞ்சம் கவலையை மறக்கலாம் சார். ஒரு பேஷண்ட் பிடிவாரமா எனக்கு வைத்தியம் வேணான்னு சொல்றப்ப கட்டாயப்படுத்த என் தொழிலுக்கு உரிமை இல்லை. அப்பாடா, ஒரு வகையில நல்லதா போச்சு. உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு பொட்டோட வாழா வெட்டியா இருக்கிறதுல யாருக்கு புண்ணியம்? அத்தோட அந்த பிரகாஷ் நமக்காக எத்தனை கஷ்டப்பட்டிருக்கார். நாமே அவளை பழக விட்டுட்டு இப்ப போடான்னு துரத்தனா, அது என்ன நியாயம்? அதுக்காக ஆனந்த் கல்யாணம் கொடுக்க சொல்றியா? நாளைக்கே ஜானாவுக்கு உண்மை தெரிஞ்சா அவ கிதி. குடும்பம் பந்தம் பாசம் ஆசையை காட்டிட்டு ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஷோவுக்கு லேட் ஆச்சு, வீட்டுக்கு போடான்னா எங்க போவேன்? எனக்கு வாழ இஷ்டம் இல்ல. ஆனா தற்கொலை பண்ணிக்க கூடாது இல்லையா? சீக்கிரமா பைத்தியம் முடிக்க ஒரு மருந்து வாங்கி கொடுத்துட்டு போயேன்.
தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் மன்னிச்சிருங்க, மறந்துருங்க, கொடுத்து வைக்கல, விதி விளையாடுச்சு, இந்த வார்த்தைகள்லாம் அகராதில இருந்து புடுங்கி எரிஞ்சிருங்களேன். அப்பவாவது வேற வார்த்தை எதுவும் இல்லாம ஏமாத்திட்டேன்னு ஒரு முறை உண்மை பேசணும். இந்த பொம்பளைங்க கடைசியா பேசினதை குறிச்சுக்கங்க, டப்பிங் தேவைப்படும். என்னையா சந்தல பூந்து சொந்த வசனம் பேசிட்டு நல்லா இருந்தது. சொந்த அனுபவம் அப்படின்னா நாளைல இருந்து நாலு தடவை தூக்குல தொங்கி பழகு. அடுத்த வாரம் நீ தூக்குல தொங்குற காட்சி எடுக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கணும். சும்மா ஜோக்கு சொன்னேன். கல்யாணம் மாமே பேப்பர்ல நியூஸ் படிச்சேன், டல்லா இருக்க. கல்யாணம் ஆயிடுச்சா? சினிமா கல்யாணத்திலேயாவது ஹீரோயின் சீன் முடிஞ்ச உடனே தாலியை கட்டி கொடுப்பாங்க. என் வாழ்க்கை நாடகத்துல தாலி வாங்குற சீன் மட்டும்தான் சார், கட்டுற சீன் இல்ல. யூ ஆர் வெரி கிளியர்லி கன்ஃபியூசிங் மீ. புரிய முடியாதான் சொல்லையா? கல்யாணத்தை பத்தி கேட்டீங்கல்ல, I am getting married. ஒரு நிமிஷம் இரு வரேன்.